47 நாட்கள் அந்த பிளாட்ஃபார்மில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய முயற்சி, யாராவது பெரிய டைரக்டர் பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் யார் இந்த ஐசிஎஸ்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு முற்றிலும் இது ஒரு புதிய அனுபவம். மரியாதைக்குரிய தியாகராஜன் சார் முத்தமிழர்களோட பழகியிருக்காங்க, மரியாதைக்குரிய பாண்டியராஜன் சார் பழகியிருக்காங்க, ரமேஷ் கண்ணா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ராஜேஷ் சார் அடுத்தடுத்து புள்ளி போகிறவங்களை அடுப்பதற்காக காத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு சின்ன விஷயம், 2009 அல்லது 2010 பாசத்தலைவனுக்கு பாராட்டுகளா அப்படின்னு முத்தமிழ் அறிஞரவர்களுக்கு திரையுலகத்தினுடைய ஒட்டுமொத்த சார்பில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதில் மொத்தம் 27 நிகழ்ச்சிகள், மாசையா அவர்கள் விஜய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் 17வது நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணாவாக வேடமிட்டு நான் நடிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என் கண்முன்னே முத்தமிழ் அறிஞர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நான் பேரறிஞர் அண்ணா போல குரலை டபி கருணாநிதி அந்த அளவுக்கு சொன்னேன். எங்கள் அப்பா அன்னைக்கு விசுவோட இல்லை, இருந்திருந்தா அன்னைக்கே சேர்த்துருப்பார். அந்த ஒரு பாக்கியத்தை நான் நினச்சி பார்க்குறேன். அந்த நாடகத்தை எழுதுனது யாருன்னா, இன்றைய தினம் எதிர்முகாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் வானதாக புகழ்ந்து நாடகம் எழுதியிருப்பார். எனது நாடகத்தில் எனது தம்பிமார்களாக நடித்தவர்கள் இன்றைய விஜய் சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடிய விஜய் அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உள்ளிட்ட நிறைய பேர். உணர்ச்சி வசப்பட்டு தலைவரை பார்த்த உடனே ஸ்கிரிப்ட்ல இல்லாத கேள்விகளெல்லாம் எஸ்எஸ்சி கேட்க ஆரம்பிச்சாரு. நான் பேலன்ஸ் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு சம்பவத்தை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதில் புரட்சி தலைவராக நடித்தவர் வந்து வேலு பிரபாகரன் அவர்கள், பெரியாராக வேடமிட்டு இருந்தவர்கள், பெரியாராக வேடமிட்டவர் நாசரையா. அதை நினைச்சு பார்த்தேன், 1.5 வருடம் அல்லது அதிகபட்சம் 2 வருடம், 2 வருடம் கழித்தது என் அன்பு சகோதரன் பிரபுசாவன் அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முற்றிலும் குடும்பங்களை வச்சு மைனா அப்படின்னு சின்ன படம், ஒரு பட்ஜெட் படத்தை எடுத்திருந்தார். வாலி ஐயா அவர்கள் சொல்வார்கள், கலைஞர் தொட்டார் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் என்று சொல்வார். மைனா அப்படி என்ற ஒரு பட்ஜெட் படத்தின் மீது எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இளைய சூரியன் தம்பி உதய் அவர்களுடைய கரம் பட்டது. தவளை இன்று குதிரையாக மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆக தலைவனை நான் பாராட்டுகிற பொழுது பேரன் எனக்கு உதவி செய்கிறார். அதான் நான் நினைச்சிட்டேன், இதெல்லாம் கோ இன்சிடென்ட். இன்னொன்று ஞாபகம் வந்தது, இந்த நாள் எந்த நாள் தெரியுமா? இந்த மாபெரும் இந்த மிகப்பெரிய 20வது நூற்றாண்டையும் 21வது நூற்றாண்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் அவர்களை இந்த பூவலகிற்கு தந்த திருவாரூர் தியாகராஜருக்கு இன்று தேரோட்ட விழா. அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபையா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இதுதான் கோயின்சிடென்ட். இதெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த நிலையில் இது எனக்கு முற்றிலும் புதிய அனுபவம். நான் சினிமா சார்ந்த விழாக்களாக இருந்தால் குட்டி குட்டி கதைகளை சொல்லி கைதட்டு வாங்கி சென்று விடலாம். என்னை அழைத்தது மாஸ், மாசற்ற மாஸ் அவரை நான் இப்ப பார்க்கல, ஒரு சராசரி பார்வையாளராக இந்த நாட்டினுடைய கடைக்கோடி தொண்டராக இந்த சென்னை மாணவர்களுடைய மேயராக இருந்த பொழுது பிரஸ் மீடியா இருக்கும் புள்ளி விவரத்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு எந்த பேப்பர் இல்லாம சந்து சந்தா. இந்த 200 வார்டு இருக்கா? இந்த 200 வார்டுகளிலும் சென்னையில் என்ன சரியாக காதலிக்கோ அவன் மூளை பலமாக இருக்கும். அதான் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் அவர் மாச அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா இருக்கார் பாருங்க, 62 வயசு, 62 வயசு, 40 வயசு நாளிலிருந்து டெங்கனகா போடுறோம். நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இங்கே இடம் கொடுத்திருக்கிறார். இந்த இளைய சூரியனை மனம் கசங்காமல் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற அவசர கதியிலே
அவர் வேலை செய்து பார்த்து புலனாய் வாங்கிட்டு சரி இப்ப மக்களின் மகிழ்ச்சியே மாநில வளர்ச்சி. அன்பு தம்பி பிரபா ராஜா, என் மண்ணில் நீங்க வர்த்தக அணிசரால் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் ஐயா, தாயகம் கவி ஐயா, அரம்ப சிறந்த ஐயா, துணை மேயர் ஐயா, இன்னும் நிர்வாகி அத்தனை பேருக்கு நான் வணங்குகிறேன். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிந்துவிடும் இந்த நிகழ்ச்சிக்காக கடைக்கோடி வரை காத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்பாராமல் இருக்கக்கூடிய துண்டல் என்ற ஒரு ஒற்றை தகுதியினர் வளர்ந்து கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் வணக்கத்தை தெரிந்து கொள்வேன். நிகழ்ச்சிக்கு வர மாசு கூப்பிட்டாரு. நிகழ்ச்சி என்ன பேச போறோம்? பேசி பேசி தயாரா இருக்கும். எந்த நிகழ்ச்சி பேசினாலும் பழசா இருக்கும். எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சுதான். ஒரு அறிந்த பார்ப்பனருக்கு பூரில் எதுக்கு என்று சொல்வது போல எல்லாம் வெயில் வந்துருச்சு. சரி, என்ன பேச போறோம்? குழப்பத்தில் நான் படுத்து கிடந்தேன். குழப்பத்தில் படுத்திருக்கிற போது ஒருவன் என் கனவில் வந்தான். யார்றான் பெருமாள்? பெருமாள் எனக்கு நண்பர் யாருமே கிடையாது. கடவுளா தம்பிராமையா? கடவுளா? இல்லப்பா, ராணிப்பேட்டையில கை கடை வச்சிருக்கிறோம். இல்ல, கடவுள். கடவுள் நான் எப்படி உன்னை நம்புகிறோம்? டக்கு பார்த்தா ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட்ல 2000 பவுன் நகையை போட்டு முழு முடிச்சு வந்துச்சான். சாமியே வணக்கம் சாமி. என்ன சாமி, ஏன் கடவுளை வந்திருக்கிறீங்க? நான் சின்ன வயசுல சொந்த வீட்டுல காசு திருந்திருக்கேன், என் அம்மாவை எதிர்த்து பேசிருக்கேன், அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கேன், 2-3 எக்ஸாம்ல பிட்டடிச்சிருக்கேன், என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணீர் போடுறதுக்கு காரணமா இருந்திருக்கேன், என் குழந்தையே அடிச்சிருக்கேன் காரணம் இல்லாம. இவ்வளவு எனக்கு எப்படி இதெல்லாம் ஒத்துக்கல பத்தியா? அதனாலதான் வாங்க. ஓஹோ, ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கிறது ஒரு குவாலிட்டியா? ஆமா. என்ன விஷயம் அப்படி? நீ சொல்ற, நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்? ஆஹா, மாச ஐயா அழைக்கிறாரு, உதவி தம்பி வரப்போறாரு, அங்க பேசுவதற்கு மெட்டீரியல் வேணும். யாத்த போனா வழக்கம் போல தம்பி ராமையோட மைண்ட் வாய்ஸ், மேல சொர்க்கத்துக்கு போவோம், இந்த மக்களுக்காக உழைத்து விட்டு ஓய்வெடுக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் இருக்கும் இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும், அந்த சொர்க்கத்துக்கு செல்வோம், அவரிடம் 4 வார்த்தைகளை வாங்கி வந்து நான் சொன்னது போல அறிந்து விடுவோம் என்று. சாமி, செத்தா சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வர ஒரு 5 நாள் சொர்க்கத்துல தங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள. மேல ஃபைசர் ஒரு போட்டு கொடுத்துருவேன். ஒரு நாள் சொல்வது யாரு? பெருமாள். ஒரு நாள் இங்குதான் விஷயம். ஏன்னா முத்தமிழறையா நான் பாக்குறேன். சத்தியமா, எங்க அம்மா சத்தியமா, மக்களுக்காக உழைத்த மாபெரும் தலைவர் சொர்க்கத்துலாம் இருப்பாரு. ஒரு நாளாவது? ஓ சரி, ஆசைப்படுற. ஒரே ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போ. சொர்க்கத்தை பார்க்கிற பொழுது நீயாக பேசுகிற வரை பிற கண்களுக்கு நீ தெரிய மாட்டாய். சரிங்க சாமி, சத்தியமா நானா பேச மாட்டேன் சாமி, பேசிட்டேன். கண்ணு முடிச்சு பார்க்கணும். சொர்க்கம் ஒரே மிஸ்டு மிஸ்டு, கீழே ஃப்ளோர்ல ஆனா கால் நடக்குது. அற்புதம் அனுபவிச்ச அந்த சொர்க்கத்தை. எங்க இருப்பார்? எங்கே இருப்பார்? பார்த்தேன், ஒரு சத்தம், விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் ஆஹா. சிதம்பரம் ஜெயராமனையா ஐயா, கலைஞரோட மைத்திரன் ஐயா, எல்லாருக்கும் தெரியும் கலைஞரோட மைத்திரன். அப்ப அவருக்கு பக்கத்துலாம் இருப்பாரு. பக்கத்தில் போனேன், பார்த்தா அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆஹா, மக்களை மகிழ்வித்த பாடகர்லாம் எல்லாம் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே பாடுறாங்க. அப்புறம் பார்த்தேன், உண்மையில இருந்த 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். என்ன வருகிறார்? எல்லோரும் கலைய கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட என்ன அவர் அண்ணாந்து பாடுறார். எல்லாம் அண்ணாந்து பாடுறார். அது பலரசம் தருவான், பருகிட தலை கொள்வான். சூரியாலி
பிஎம் மகாராஜன் வேற யார் அண்ணாந்து பார்த்துருக்காங்க பக்கத்தில் வருவாங்க. இறைவனிடம் பையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லவில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. காலம் முழுக்க கலைஞருக்காக பாடி கலைத்த நாள் வரிவாயாகிறார். ஆகா, நல்ல மனிதர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. பிரியம் ஒன்று என்ன வந்து பண்ணாங்க பார்த்தேன் என்ன எல்லாம் அண்ணாந்து பார்த்து சொல்றாங்க. நான் தேடுவது முத்தம் வருகிறை திடீர்னு ஒரு புஷ்ப விமானம் வந்துச்சு. புஷ்பக விமானம் சொர்க்கத்தில் இருக்கு நம்ம எல்லாரும். அதே கீழே 92 வயதுல இந்த பூவுலக விட்டு மறந்த லதா மங்கேஷ்கர் அம்மா வந்து இறங்கினாங்க. எல்லாம் அவர் நாளைக்கு பாடிட்டு இருக்காங்க. வந்த உடனே எஸ்பிபி எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த நிறைய ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்த முடியும் வேண்டாம், வேற ஒரு நிகழ்ச்சியில் மாசகத்தை கேட்டு கொடுத்துடலாம். பார்த்தாங்க இது இங்க வேறு எங்க இருப்பா தூரத்தில் பார்த்தேன். 4 பேர் மெடிடேஷன் பண்ணிட்டாங்க. இந்த ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்பா முத்தமேரிய யார வாஜ்பாய் அந்த அவர் பிரமச்சாரி அப்துல் கலாம் பசுப்பன் ஐயா காமராஜர் 4 பேர் உட்காந்து ஒரு இடத்துல மெடிடேஷன் பண்ணிட்டாங்க. அவர்களை பார்த்தேன், அவர்களுக்கு தெரியாம வணங்கினேன். அப்படி இந்த சீட் திரும்பினேன் பார்த்தா சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் ராஜாஜி துப்ளக்ஸோ ஃபிளைட் இங்கிலீஷ் பின்னி பித்தம் எடுத்துருக்கான். பாதி புரிஞ்சது நீதி புரியுது திரும்பிட்டேன். இதுவரை பக்கத்தில் போன பெரியார் 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 இருக்காரு பெரியாரை பார்த்தாச்சு பெரியாரை பார்த்தாச்சு பெரியாருக்கு பக்கத்தில் என் தலைவர் சிறியார் வந்திருப்பார். ஓடி பார்த்தேன் பெரியார் 50 தலைவர் இன்று இந்த நாடு கொண்டாடப்பட்ட நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் ஏவிபி ஆசை தம்பி சொல்லி சொல்ற இணைக்கு சம்பத் இன்னும் நமது இனமான பேராசிரியர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ணா பெரியாருடைய காலை அமைக்கிட்டு பெரியார்ட கேட்கிற ஐயா உங்களால் நாங்கள் உருவாக்கப்பட்டோம், உங்களாலே உருவாக்கப்பட்டோம். நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் உண்டு, நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. இப்ப கேட்கிறேன் பெரியார் ஐயா, இந்த திராவிடர் கழகம் என்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில பிடிச்சாதான் நமது கொள்கைகளே. நாங்கள் தனியாக கட்சி துவங்கியது சரியா தவறா? இப்ப சொல்லுங்க, நீங்க துவங்கின பொழுது நான் கோபிச்சுட்டது அப்பா தவறு. நீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. சொல்லிருந்து பார்த்தேன், மனசு தள்ளாயிருச்சு. இன்னும் இல்லை என்றால் என் தலைவன் என் நாடு தலைவன் 96 அகவை வரை நாட்டுக்காக உழைக்கும் முத்தமிழர்கள் எங்கே இருப்பார் பாருங்க. சத்தம் பார்த்தேன், ஒரு பேட்மெண்ட் விளையாண்டுட்டான் ரம்பா ஊரசி மேனகா திலோத்தமி ரெண்டு சித்தா பிரிச்சு நானும் ஆண்டானே. கொஞ்ச நேரம் பார்த்தேன் வெள்ள குதிரையை தேவேந்திரம் வந்தான், அவனுக்கு இதே பழப்பு போல இருக்கு. அந்த ஆட்டத்தை பார்த்தான் அவன் பார்க்க நைஸ் வந்தேன். ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது, நதியை பற்றி தொடர்ந்து போனேன். ஒரு ஏதேஸ் பழமுதிர்ச்சோலை போல மிகப்பெரிய ஒரு பழமுதிர்ச்சோலை தங்க பாறை குன்றுகள் வைர குன்றுகளுக்கு இடையில ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு மஞ்ச சால்வை தெரிஞ்சது. தலைவரை கண்டேன், கொஞ்சம் தள்ளி பார்த்தேன் வெள்ளத்தொட்டி யாராக இருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் மறைந்து என்று பார்த்தேன். கலைஞரும் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் சொல்கிறார், நான் அஞ்சு கொத்தாயின் அம்மாவிடம் சாப்பிட்டது நினைவுக்கு வருவது தலைவரே. எம்ஜிஆர் கலைஞரை தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். காலம் முழுக்க கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரின் நண்பர் என்றுதான் சொல்லியிருக்கிறார். உடனே முத்தமிழர் சொல்லுகிறார், இல்லை சத்யாத்தாய் வீட்டில் நானும் நீயும் சாப்பிட்ட நினைவுக்கு வருகிறது. இல்லை நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை அப்படின்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு சொல்கிறேன், என்ன காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் கதர் சட்டை போட்டு இருந்த என்னை கரம் பற்றி கரை வீட்டி கட்டவிட்டு திராவிட திருக்குளத்தில் திருத்தி விட்டது நீங்கள் அல்லவா? இரண்டாவது புரட்சி என்ற வார்த்தை இங்கு எல்லோரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகன் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு தந்தது நீங்கள் அல்லவா? அந்த புரட்சி தான் பொருத்தாளத்தில் ஏகப்பட்ட வறட்சிகளை தமிழ்நாட்டுக்கு தந்தது. புரட்சி முன்னாள் எங்கள் தங்கம் என்ற ஒரு படம் எம் எஸ் விஸ்வநாதன் இசை வாலி அவர்கள் பாடல் எழுதுகிறார். எம் எஸ் விஸ்வநாதன் முதல் வரிப்படுகிறார், நான் அளவோடு ரசிப்பவன் அடுத்தவரி வாய் நிறைய வெற்றிலை பார்த்து வாலி சொல்வது
அடுத்த வரி கிடைக்கவில்லை. முத்தம் வரியர் கலைஞராதவழி வருகிறார். என்ன மாறி? முதல் வரி கிடைச்சிருச்சு, இரண்டாவது வரி கிடைக்கல. வாயிலேயே வெத்தலை போட்டு கண்ணை நீங்கி போச்சு, வரி கிடைக்கிறார். பீடப்பொழுது என்ன சொன்னார்? நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன். ஆக என்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து கரை வைத்து கிட்டவிட்டது நீங்கள், புரட்சி என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனாக நீங்கள், வல்லல் என்று என்னை அகில பேச வைத்தது நீங்கள். நீங்க எனக்கு பேர் சூட்டினீங்க, புதுசா செய்யல சொன்ன என் அனைத்துக்கும் காரணம் நீங்கள் அப்படின்னாரு. அப்படியே கலைஞர் எந்திரிச்சாரு, கட்டி பிடிச்சார். இதாயா என் எம்ஜிஆர் அப்படி கட்டி பிடிச்சு எம்ஜிஆரின் கண்ணத்தை கலைஞர் முத்தப்படனே, ஐயா எனக்கு நீண்ட கடவுள்கிட்ட சொல்லிருந்தேன், ஏய் நீ யா பேசுகிறவரை யாரும் பண்ணுக்கு தெரிய மாட்டா, பார்த்தார் கலைஞர் என்னை. சொத்தத்தில் இருக்கிற யாருங்கய்யா சொன்னா? பெருமாள் தான், கடவுள் பெருமாள். என்னையா அந்த நாட்டில் இருக்கு 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 நிறைய பிரச்சனை இருக்கான், என் கணவரை வர மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லைன்னு சொல்ற உங்க கணவர் பெரியார் பெருமாள் வந்திருக்கிறாரு, உங்களை விட பெருமாள் குசுகிறாரு யாருன்னா. சரியா, என்னடா பிரச்சனை? இல்லைங்க, தமிழ்நாடை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் விட்டு ஜாலியா இருக்கிறீங்களே. கத்துன்னு பார்த்தார் பக்கத்தில் நினைச்சார், ஆம்சம் மழகினார். தமிழ்நாடு இப்ப யாத்திரா இருக்கு, அது பத்திரமா பாதுகாப்பா தளபதி கையில இருக்கு. மகிழ்ச்சி. அதுக்கு யாங்க ஆம்சம் மழகிறீங்க? ஆம்சம் நடக்கிற அளவு கொஞ்சம் தெரியாது இல்லைங்க. ரொம்ப முயற்சி. கலைஞர் கேட்டா, டேய் தம்பி வரா, நான் காலம் என்னை அழைத்து மேலே வந்த பிறகு தண்ணீர் விடக்கூடிய சம்பவம் தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்ததா கேட்டார். ஐயா, 2000 முற்பகுதியில உங்களை நள்ளிரவில் அரசு செய்து உங்களை நடு ரோட்டில் உங்கியோடு அமர வைத்திருந்த பொழுது ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்றி ஒட்டுமொத்த இந்தியாவே தண்ணீர் விட்டு கதறியது. அதை விட ஒரு கண்ணீர் எப்ப நீங்கள் காலம் உங்களை அழைச்சித்த பிறகு நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தளபதியிட்டே சொல்லியிருந்தீர்கள், அப்பா தளபதி ஸ்டாலின் நான் எந்த நிலையில் மாண்டு போனாலும் எனது அண்ணாவுக்கு பக்கத்தில் எனது கண்ணீரை வைக்கணும்னு சொன்னீங்க. அதை காப்பாற்றுவதற்காக தளபதி துடித்தார். நிகழ்கால சிக்கல் ஈகோ பொறாமை போட்டி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். துடிக்கிறார் தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர் சுனையோடு அதே இடம் உங்களுக்கு மீட்டு படித்து விட்டது என்ற செய்தி வந்தவுடன் 5 குழந்தைகளோட தளபதி அண்ணா என்று கத்தினார். அந்த கண்ணீரை விட இந்த கண்ணீர் பெரிய கண்ணீராக இருந்தது. கலையை பார்த்தார். என் பொண்ணு அழுதானா நான் இருக்கும் வரை அவன் விழிகளில் ஒரு கண்ணீர் துளியை பார்த்ததில்லை. நான் இறந்த பிறகு என் மகன் அழுது விட்டாரான். ஒரு வழக்கு கிடையாது. 50 சாதாரணம் கிடையாது. இதற்கு முன்பு 10 வருடகாலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது இவர் மீது எதையும் நாம் எதுவும் பண்ண முடியல. மிஸ்டர் கிளீனேஜ் அது எனக்கு பிடிச்சிருக்குங்க ஐயா. அப்புறங்க ஐயா, நம்ம கழகத்துல ஐயா எல்லாரையும் உடன்பிறப்பு சொல்லுங்க ஐயா. நீங்க நாற்காடி வீராசாமி ஐயா மட்டும் நண்பர் நண்பர் தாங்க சொல்லுங்க. அவர் வந்து கட்சிக்காக உழைத்து பிழைத்து இன்று ஓடாய் தேர்ந்து இன்னும் 69 குழந்த மாதிரி ஓடி போய் பாக்குறாருங்க ஐயா. அதற்கு ஒரு ஆறுதல் ஐயா. அவருடைய உயிரையும் அவருடைய உடல் நலத்தையும் மெயின்டைன் பண்றாரு. தள்ளி தள்ளி வைக்கிறாங்க ஐயா. அப்படியா? அப்புறம் இந்த நாடு போட்டும் நல்ல தலைவர் நல்லக்கண்ணு சங்கரையா ஆரம்பியப்பன் இவங்களெல்லாம் போய் குழந்தை மாதிரி ஓடுவது எந்த முதலமைச்சர் பார்த்தோம் இல்லையா? போய் பார்க்கிற போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க பார்க்கிறார் என்ற மன அமைதி கிடைக்கிறது, உடல் வல்லமை கிடைக்கிறது, முதலில் அப்படி வணங்குறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்களா. அப்புறம் ஐயா இப்படியெல்லாம் வாழ்த்து பேசுறவர்னா நீங்க சீமா அவர் இயக்க வச்சிருக்காரு, அவங்க அப்பா செத்து விடுவேன், இந்த ஆட்டையுடைய தலைவன் அதையெல்லாம் தள்ளி வைக்கிறது சீமா துக்கம் சேர்க்கிறாரு.
வார்த்தை மனசுனாலயா பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சே அது மாதிரிங்கய்யா வாடிய பையன் கண்டபடுதெல்லாம் மனம் ஞானத்தானத்துக்கு போயிட்டாருங்க. அப்புறம் ஐயா இந்த எம்ஜிஆர் இருக்காருங்கய்யா எம்ஜிஆர் என் பெரியப்பான்னு சொல்லி எம்ஜிஆர் ஃபேன் எல்லாத்தையும் அல்ல உள்ள கொண்டு வந்தாருயா எம்ஜிஆர் சிரித்தார். எம்ஜிஆர் என் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இந்த எம்ஜிஆர் மீது பற்றி கொண்ட அத்தனை பேரையும் ஜெகத்ரட்சன் ஆரம்பித்து உதவ உட்கார்ந்திருக்கிறார் கவிஞர் தாசமுத்து மாணிக்க வரி அத்து மொத்தம் அள்ளி கொண்டு வந்தாருயா. ஓ அப்புறம் என்ன ஐயா இல்லைங்கய்யா நிறைய சாதனங்க ஐயா எனக்கு என்ன சார் அப்படின்னா மாசம் ஐயா இருக்காங்க ஒரு முதலமைச்சர் அதற்கான நேரத்தை ஒதுக்கி காலை நேரத்தில் மாதத்தில் ஒரு முறை இரண்டு முறை சைக்கிள் போறது பப்ளிக் கூட போறது எல்லாம் பப்ளிக் பாக்குறாயா தண்ணி அடிக்கிறவன் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாதவன் முதலமைச்சரே இப்படி போறார் அப்படின்னு அவர் மாதிரி ஒர்க்கவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாயா. குழந்தைகள் அதிகமாக இருந்தா ஒரு வாழ்த்து சொல்லாத நேரு மாமா குழந்தைகளுக்கு பிடித்த தலைவர் இன்று குழந்தைகளுக்கு பிடித்த தலைவர் இந்தியாவிலேயே தலைவர் குழந்தைய ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கே கல்லூரிக்கே போற பொழுது எந்த தைரியத்தில் போகலாம் எனக்கு என்றால் என் தந்தை வருவன் என்ற தைரியத்தில் போகலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுக்கு என்றால் என் நாட்டின் தலைவன் வருவான் என் நாட்டின் தலைவர் அந்த தைரியத்தில் போறாங்க ஐயா அதெல்லாம் தாண்டி 28 வயசு ஒரு பாப்பாவ சென்னை மாநகர மேயராக இருக்காங்க ஐயா ஐயா வேறம இத போய் சொல்றேன் இதை என்கிட்ட கேக்குற அப்படியே போய் சொல்ல பேசலாம் நீங்க கிளம்பணும் மகிழ்ச்சி நன்றி.